நேர்களை பிரதி சனிக்கிழமை தோறும் இந்த விழுதுகள் நிகழ்ச்சி. வணக்கம், இப்பொழுது எங்களோடு சாந்தி சச்சிதானந்தன் கொழும்புக்கு வெளியால் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இணைய வசதிகள் இல்லாமல் தொலைபேசியில் மட்டும் நான் கேட்கின்ற கேள்விகளை அல்லது சொல்லுகின்றவற்றை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பதில் சொல்லுகின்ற நிலைமையில் இருக்கின்றார். இந்த இவ்வாறான ஒரு சௌகரியமான சூழலிலும் எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்வதற்கு முதலில் நன்றி சாந்தி. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து வாக்கீதா மற்றும் ஓவியா ஆகியவர்கள் வந்து பேசினார்கள். அவர்கள் இரண்டு விடயங்களை குறிப்பாக சொல்லியிருந்தார்கள். தமிழகத்திலே பெண்ணியல் சிந்தனைகளிலே பாரிய தாக்கங்களை அல்லது ஒரு அடுத்த கட்ட நகர்வை 70களுக்கு பின் 80களுக்கு பின் இலங்கையிலே ஏற்பட்ட பெண்ணியம் தொடர்பான கருத்துக்களும் சிந்தனைகளும் இலக்கியங்களும் மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இருந்திருக்கின்றன என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் அந்த ஈழத்து பெண்ணியம் தொடர்பான சிந்தனைகளிலே முன்பு போராட்ட முறைகளிலிருந்தும் பின்பு ஜனநாயக வழிபட்டு வந்ததன் பின்பும் பல்வேறு விதமான அனுபவங்களை இந்த பெண்ணியம் தொடர்பான சிந்தனைகளிலே பெற்றிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே தமிழில் பெண்ணியம் என்ற கருத்து தொடர்பாக முதலில் உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஈழப் போராட்டத்தினை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அது ஒரு ஒரு மிக முக்கியமான அனுபவம் எங்களுடைய மக்கள் சமூகத்தின் பரிணாம வளர்ச்சியில் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அது கிட்டத்தட்ட இடதுசாரி இயக்கங்களின் வளர்ச்சியை போலத்தான் இதுவும் இருந்தது என்று சொல்லலாம். பெண்ணியம் தொடர்பான சிந்தனைகள் எவ்வாறு இடதுசாரிகள் தங்களுடைய இயக்கத்தினை உருவாக்கும் போது பெண்களுக்கு தனியாக இருக்க தேவையில்லை, என்ன சோசியலிசம் வந்ததற்கு பின்னர் அல்லது கம்யூனிசம் வந்ததற்கு பின்னர் பெண்களின் சமத்துவம் தன்பாட்டிலேயே அது நிலைநாட்டப்படும் என்று சொன்னார்களோ, அதே போலத்தான் 80களில் தேசிய விடுதலை போராட்டத்தினை முன்னெடுத்த அமைப்புகளும் பெண்களை தங்களோடு இணைந்து கொள்ள கோரின. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் எங்களுடன் வந்து இணையுங்கள், பெண் விடுதலை என்பது தன்பாட்டிலே இதற்குள்ளாக நடந்தேறும் என்றார்கள். இதே போன்ற சில சிந்தனை போக்குகளை நாங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திலும் நாங்கள் காணலாம். பெண்களை வந்து இணைய சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்துல பெண்களினுடைய பங்களிப்பு மிக அவசியமாக தேவைப்படுகிறது அந்த அமைப்பிற்கு. ஆகவே அதற்கான ஒரு சித்தாந்த கோட்பாட்டினை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதெல்லாம் ஏதோ தன்பாட்டிலேயே எழுந்த மானமாகவும் அது நடைபெறும். ஆனால் நாங்கள் அந்த இன விடுதலைக்கு அல்லது வர்க்க விடுதலைக்காக நாங்கள் போராடினால் போதும் என்கின்ற மாதிரி. ஆனால் அதற்குள் ஈர்க்கப்பட்டு பல இயக்கங்களுக்குள் பெண்கள் பெருவாரியாக இணைந்தது உண்மை. ஆனால் அந்த நேரத்தில் என் போன்ற சிலர் நாங்கள் ஒரு கருத்தினை முன்வைத்தோம், இங்கு வந்து அசமத்துவ நிலை வந்து இருக்கின்றது, இந்த இயக்கங்களுக்குள் ஆண்கள் தான் ஆயுதம் ஏந்திகளாக இருக்கின்றனர், ஆனால் பெண்கள் ஆயுதம் அற்றவர்களாக இருக்கின்றனர். அது ஒன்றே இவர்கள் இருவருக்கும் இடையிலான அதிகார அசமத்துவ நிலையை உருவாக்க ஏதுவாகின்றது என்ற கருத்தினை முன்வைத்தோம். முன்வைத்தது மட்டுமல்லாமல் நான் ஒரு இன்னொரு கருத்தினையும் அங்கு கொஞ்சம் அதில் ஒரு ஒரு கவனத்தை ஈர்க்க வைத்தேன். என்னவென்றால், பெண்களுக்கென்று தனியே ஒரு தேச விடுதலை இயக்கம் ஒன்று இருக்க முடியுமா? அப்ப ஒரு தேசிய விடுதலை போராட்டம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இணைந்து செய்வதை விட பெண்களே தனித்துவமாக இயங்கினால் அன்றி அவர்களுடைய முயற்சி இங்கு உத்தரவாதப்படுத்தப்பட முடியாது என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது. ஆனால் அந்த நேரம் மிகுந்த எதிர்ப்புகள், நாங்கள் தேசிய விடுதலை போராட்டத்தினை பிரிக்க பார்க்கின்றோம் என்றெல்லாம் கூறினர். ஆனால் பிறகு நீங்கள் நடந்த 90களில் படிப்படியாக விடுதலை புலியினர் பெண் போராளிகளை இணைத்து அவர்களுக்கென்றே ஆயுத அந்த பெட்டாலியன்ஸ் அவர்களுக்கென்றே போராடும் அணிகளை உருவாக்கினர். அது ஒரு பெரிய ஒரு ஒரு பாட்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆனால் அதிலும் கூட தலைமைத்துவம் அங்கு இருந்தது.
அரசியல் தலைமைத்துவம் எங்கிருந்தது, ராணுவ தலைமைத்துவம் எங்கிருந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது மிக மிக தெளிவாக ஒரு ஆண் மையப்படுத்திய தலைமைத்துவமா இருந்ததை நாங்கள் காணலாம். பெண்கள் எத்தனையோ சாதனைகளை செயற்படுத்தியும் இந்த நிலைதான் இருந்தது. ஆகவே நாம் சில நேரம் இப்பொழுது திரும்ப நாங்கள் இந்த வரலாற்றை நீட்டி பார்க்கும் போது நாங்கள் முன்பு எடுத்த நிலைப்பாடுதான் சரியோ என்ற ஒரு ஒரு எண்ணம் ஒன்று தோன்றுகிறது. பெண்களுக்கென பிரத்யேகமான போராட்ட கலங்கள் அல்லது போராட்ட இயக்கங்கள் இருந்திருக்க வேண்டுமோ என்று நாங்கள் யோசிக்கின்றோம். ஆகவே அந்த தமிழ் சமூகத்தில் பெண்ணியம் என்பது எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் தன்னை அதை என்ன சொல்வது ரெடிக்கலைஸ் பண்ண தவறி விட்டது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இப்பொழுது யுத்தம் முடிந்து எல்லாம் ஓய்ந்த பின்னர் நாங்கள் இந்த யுத்த பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் போய் வேலை செய்யும் போது அது நாங்கள் நம்ப முடியாத விடயங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். நாங்கள் இந்த விடுவிக்கப்பட்ட போராளிகளை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கின்றது. ஆகவே அதனால் நாங்கள் இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது கமிஷனர் பியூரோ ஃபார் த கமிஷனர் ஜெனரல் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் என்று. இது வந்து முற்று முழுதாக இராணுவத்தினரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அலகு. இந்த அலகின் கீழ் தான் ஆயிரக்கணக்கான முன்னாள் போராளிகள் புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு பிறகு சமூகத்துக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள். ஆகவே இங்கு எங்களுக்கு உண்மையாக நடப்பது என்ன வந்து வடிவாக தெரியாது. என்றாலும் கூட அந்த அவர்களிடம் கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியான எண்ணிக்கைகளை வெளிவிடுகிறார்கள். எப்படி 2200 பெண் போராளிகள் எங்களுக்கு வந்து பயிற்சி எடுத்து போயிருக்கின்றனர். அவ இவர்கள் எல்லாம் இடத்துல பயிற்சி எடுத்தவர் என்றால் கிட்டத்தட்ட 1700 பேர் தையலில் பயிற்சி எடுத்திருக்கின்றனர். அதில் ஒரு 50-60 பேர் இந்த நியூ மீடியா நாங்க சொல்லப்படுகின்ற கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ல அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கின்றனர். மீதி ஆக்கள் இந்த பூக்கள் செய்வது, கைவினை பொருட்கள் செய்வது, கைப்பணி பொருட்கள், அந்த மாதிரியான அலங்கார பொருட்கள் செய்வதில் அவர்கள் பயிற்சி அளித்து அனுப்பப்படுகின்றனர். ஆனால் ஆண்களோ வித்தியாசமான நல்ல வருமானம் தரும் தொழில்களில் எப்படி என்றால் கார்பென்ட்ரி, மேசன்ரி என்று இப்பொழுது சந்தைப்படுத்தக்கூடிய வினைத்திறன்களில் ஆண்களை பயிற்சி செய்து அனுப்பி இருக்கின்றனரா? நாங்கள் இதற்கு காரணம் வினவின போது அவர்கள் சொன்னார்கள் எல்லாமே அந்தந்த போராளிகள் கேட்டதைத்தான் நாங்கள் கொடுத்தோம். அதை அடித்து கேளுகிறார். நாங்க சின்ன கேட்கிறோம் முன்னாள் போராளிகள் பையல் கலக்க சொல்லி கேட்டார்களா? ஆமா, அவர்கள் கேட்டு நாங்கள் இல்லாவிட்டால் வேற இதுக்கு எல்லாம் விட்டுருப்போம். ஆனால் அவர்கள் கேட்டார்கள், ஆகவே நாங்கள் கொடுத்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாங்கள் கிராமங்களில் போய் பார்த்தால் இந்த பெண்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சில வேலைகளில் சமூகத்தினால் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு அது வேறு வெவ்வேறு காரணங்களினால் அவர்கள் ஒதுக்கப்பட்டு இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுது நீங்கள் பாருங்கள் பொருளாதார ஸ்திரமும் இல்லை அவர்களுக்கு. ஏனென்றால் அதற்குரிய வினைத்திறங்களையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. அத்துடன் சமூகத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டு திரும்ப போய் ஏதாவது ஒரு வீட்டுக்குள் ஒடுங்குகின்ற ஒரு நிலை வந்துவிட்டது என்று நாங்கள் பயப்படுகிறோம். ஆகவே இவ்வளவு கால 20-25 வருட இந்த போராட்டம் இந்த அனுபவங்கள் எங்கு கொண்டு வந்து எங்களை விட்டுவிட்டது என்று சில சமயங்களில் நாங்கள் வெகுவாக கவலைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஒரு பக்க சார்பாக கூறுகிறேனோ தெரியவில்லை, ஆனால் இது ஏதோ என்னுடைய ஒரு சொந்த அபிப்பிராயமாக இருக்கின்றது. ஆம், அதாவது பொதுவாக இன்றைக்கு ஏற்கனவே இந்த பெண்ணியம் சார்ந்து பெண் ஒடுக்குமுறை சார்ந்த விடயங்களிலே பொதுவாகவே என்று சொல்லப்படுபவை மதம், சாதியம் என்பன மிக முக்கியமான கூறுகளாக இருக்கின்றன என்று சொல்லி, இவ்வாறான இந்த கூறுகளோடு இணைந்து இப்பொழுது நான் நினைக்கின்றேன் முன்னாள் போராளிகள்
என்ற ஒரு கூறும் இணைந்து விட்டது ஒன்று. என்றால் இப்பொழுது இந்த ஏற்கனவே சாதிய ரீதியாகவும் அல்லது மத ரீதியாகவும் அல்லது கடுமையான கலாச்சார இறுக்கங்களாலும் இந்த பெண்ணிய பெண்கள் ஒடுக்கப்படுவது, அடிமைப்படுத்தப்படுவது என்ற நிலையில் இப்பொழுது புதிதாக ஒரு விடயம் சேர்ந்திருக்கிறது. இந்த முன்னாள் போராளிகள் என்றால் அவள் அவள் புலியிலே இருந்தவள், அவள் புலிக்கு ஓடினவள், அல்லது அவள் ஆயுதம் தூக்கினவள், ஆடிக்கொண்டு திரிந்தவள், இவ்வாறான சொற்பிரயோகங்கள் எல்லாம் இப்பொழுது வடக்கு கிழக்கில் சாதாரணமாக கேட்கக்கூடியதாக இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அண்மையில் கூட பல ஊடகங்களிலே மிக பரபரப்பாக வந்த விடயம், அதாவது விடுதலை புலிகள் காலத்திலே எல்லோரும் சொல்லப்படுகின்ற அந்த பெயர் சொற்பிரயோகம், கலப்பு திருமணம், அதாவது இரண்டு ஜாதிகளை இணைத்து செய்யப்பட்ட திருமணம், இப்பொழுது போராளி இறந்ததன் பின்பு அந்த பெண்ணை ஆண் வீட்டார் துரத்தி விட்டார்கள் வீட்டை விட்டு, காரணம் சாதியம். எனவே இவ்வாறான நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்றது என்று இந்த சாதியம் சாதியமும் என்று அந்த பெண் ஏனென்றால் 80களுக்கு பின்னர் விடுதலை போராட்டங்கள் விடுதலை இயக்கங்கள் எழுச்சி பெற்ற காலத்தில் இவ்வாறான விடயங்கள் மனதுக்குள் இருந்தாலும் அவை அமுங்கி போய் சமூகத்திலே மேலழக முடியாதவாறு இருந்தன. ஆனால் இப்பொழுது மீண்டும் இந்த விடுதலை போராட்டம் ஒரு தொய்வு நிலையே அல்லது ஓய்வு நிலைக்கு வந்து அவை முழுக்க தோற்கடிக்கப்பட்டு அல்லது தோற்று போன நிலைமையிலே போராளிகள் முகாங்களில் இருந்து முன்னாள் பெண் போராளிகள் வீடு திரும்புகின்ற நிலையிலே அவர்கள் மனம் மறந்துகின்ற நிலைமை. ஏன் நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போனோம், ஆயுதங்களை ஏந்தினோம், இந்த சமூகம் என்று எங்களை மிக கேவலமாக பார்க்கிறார்கள் என்ற ஒரு நிலைமை, இது குறித்து நினைக்கிறீர்கள்? இது வந்து எங்களுடைய நாட்டில் புதுசாக நடக்கின்ற ஒரு விடயம் அல்ல. எல்லா நாடுகளிலும் இந்த இந்த அதாவது ஒரு உள்நாட்டு யுத்தத்தை சந்தித்த நாடுகளில் இந்த இந்த மாதிரியான புரட்சி, அதாவது ஆயுத புரட்சிகளை சந்தித்த நாடுகளில் இந்த நிலைமை இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே அது நாங்கள் பல காரணங்கள் சொல்லலாம். அதாவது இந்த போராட்டம் சில விதிகளை வகுத்ததே ஒழிய உள்ளே மக்களினுடைய அணுகுமுறையில் கண்ணோட்டங்களில் மனமாற்றங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று நாங்கள் வெகு வெகு இலகுவாக அதுக்கு ஒரு காரணத்தை நாங்கள் கற்பித்துக் கொண்டு போகலாம். ஆனால் ஏன் அது நடக்கவில்லை என்றுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏன் இந்த பெண்களை பற்றிய படிமங்களில் இந்த சமூகங்கள் இந்த எமது சமூகம் பெண்களை பற்றி வச்சிருக்கின்ற எதிர்பார்ப்புகளில் ஏன் மாற்றங்கள் ஏற்படவில்லை? இப்பொழுது வா கீதா அவர்கள் சொல்லுகிறார்கள், 80களில் தொடங்கி எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டமானது தமிழ்நாட்டில் உள்ள பெண் விடுதலை சிந்தனைகளுக்கு ஒரு ஊற்றாகவும் அதற்கு ஒரு செல்வாக்கு அதன் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருந்தது என்று சொல்லுகின்றார். ஆகவே அதற்குரிய கள நிலைமைகள் இங்கு இருந்திருக்க வேண்டும், அதனால்தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அப்ப அந்த கள நிலைமைகளை ஏன் நாங்கள் உபயோகிக்கவில்லை? 80களில் நாங்கள் இதை பற்றி எழுதினோம். எல் சால்வதோரில் என்ன நடந்தது, நிக்கராகுவாவில் என்ன நடந்தது, திரும்ப பெண்கள் சமையல் அறைக்குள் நுழைந்தார்கள், எங்களுக்கு தெரியும், ஆகவே இது நடக்கக்கூடாது என்று 10,000 கட்டுரைகளில் நாங்கள் எழுதி இருக்கின்றோம். அப்படி தெரிந்திருந்தும் எழுதியிருந்தும் அதை பற்றி நாங்கள் அளவலாவி இருந்தும் என்ன மூலோபாயத்தினை நாங்கள் கை கொள்ளாததால் இந்த நிலைமை திரும்ப வந்திருக்கின்றது என்பதைத்தான் நான் இங்கே உங்களுடைய உங்களுடைய நேயர்களுக்கும் ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்கும் அது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. ஆகவேதான் நான் உங்களுக்கு அந்த ஒரு உதாரணத்தை எடுத்து சொன்னேன். அதாவது பிரத்யேகமான பெண் விடுதலை தளங்கள் ஏற்படுத்தி இருக்கப்பட வேண்டுமா, பெண்களும் ஆண்களும் சேர்ந்திருந்து இதை செய்யலாம் என்று நாங்கள் நினைக்கிறது சாத்தியமா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகள் நிரம்ப வந்து போகின்றன. ஆகவே அதைத்தான் நான் திரும்ப வலியுறுத்த விரும்புகின்றேன்.